காதலிச்சு ஏமாத்தி இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிச்சு காக்கா. ஒரு ஊர்ல சிச்சு அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு. சிச்சு காக்கா ரொம்பவும் சோம்பேறி காக்கா. சுலபமான வழியில எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறது அப்படின்னா அது அவன் செய்ய விரும்பவே மாட்டான். எப்பவுமே அவனுடைய நண்பர்களுடைய பணத்தை வச்சுதான் அவன் சந்தோஷமா இருந்தான். மூணு வேளையும் அந்த நண்பர்களுடைய பணத்தை வச்சுதான் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். முதல்ல அவனுடைய நண்பர்கள் சிச்சுவை எதுவுமே சொன்னதே கிடையாது. ஆனா போக போக அவங்களும் கூட சிச்சு காக்காவை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து அவங்க யாருமே சிச்சு காக்கா கிட்ட பேசுறது கூட கிடையாது. நண்பர்களும் அது கிட்ட பேசுறது இல்லைங்கிறதுனால சிச்சு காக்கா கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணமும் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சிச்சு காக்காவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அவனுடைய பார்வையில ஒரு அழகான கிளி விழுந்துச்சு. அந்த கிளியோட பேரு சோட்டு கிளி. சோட்டு கிளி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, சோட்டு ரொம்ப பெரிய பணக்காரி. அன்னைக்கு சோட்டு கிளிக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதுனால அதோட நண்பர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய பார்ட்டிய கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி சோட்டு கிளி ரொம்ப காஸ்ட்லியான கேக்க வெட்டி அதை அவளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படியே அந்த கேக்ல ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வெளியே மரத்துக்கு கீழே உட்காந்துருந்த சிச்சு காக்கா கிட்டையும் கொடுத்தா. அப்போ சிச்சு அவனுடைய மனசுல இப்படி ஒரு முடிவெடுத்தான். இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரி மாதிரி இருக்கா, பணத்தை தண்ணியா செலவழிக்கிறா. இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமா என் வாழ்க்கைய நான் வாழலாம். எக்காரணத்தை கொண்டும் இந்த பொண்ணை மட்டும் நான் விட்டுடவே கூடாது. அப்படி சிச்சு காக்கா சோட்டு கூட நட்பா பழகலாம் அப்படின்னு யோசிச்சுது. சிச்சு காக்காவுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுடைய பேரு தான் லூசிபுரா. சிச்சு காக்கா லூசிபுரா கிட்ட போய் அதோட நிலைமை எல்லாத்தையுமே சொல்லுச்சு. பார்த்தல என் நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்னு. என்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது. அதனால தான் நாளைக்கு நீ போய் அந்த சோட்டு கிளிக்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணு. அப்போ ஹீரோ மாதிரி வந்து உன்கிட்ட இருந்து சோட்டு வேணா காப்பாத்திடுவேன். அப்ப சோட்டு என்ன ரொம்ப நல்ல வேணும்னு நினைச்சிடுவா. அப்படி சிச்சு காக்கா லூசி கூட சேர்ந்து ஒரு டீல பேசிச்சு. அதுக்கு லூசிபுராவும் சரின்னு ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் காலையில லூசிபுரா சோட்டு கிளி படிச்சுக்கிட்டு இருக்கிற காலேஜ் கிட்ட போச்சு. அங்க சோட்டு கிளி கிட்ட அவன் ரொம்ப தப்பா நடந்துகிட்டான். பாவ சோட்டு கிளி கஷ்டம் தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல எங்கிருந்தோ பெரிய ஹீரோ மாதிரி சிச்சு காக்கா அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஏற்கனவே பிளான் பண்ணபடி சிச்சு காக்கா லூசிபுராவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. லூசிபுராவும் பயப்படுற மாதிரி நாடகமாடி அங்கிருந்து ஓடியே போச்சு. அப்போ சோட்டு கிளி சிச்சு காக்காவை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சிச்சு காக்கா கிட்ட சோட்டு கிளி நன்றியையும் தெரிவிச்சது. அப்படி மெதுவா மெதுவா சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் நட்பா பழக ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்கா நாலு பேர் முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். நாலு பேருக்கு எப்பவுமே அவனால முடிஞ்ச உதவிகளை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரையுமே ரொம்ப மதிக்கிறவனா அவன் நடந்துகிட்டு இருந்தான். அவனுடைய அத்தனை குணங்களையும் பார்த்து சோட்டு கிளிக்கு சிச்சு காக்கா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்படி மெதுவா மெதுவா சோட்டு கிளி சிச்சு காக்காவை காதலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோட்டு கிளி அவனுடைய மனசுல இருந்த ஆசைய சிச்சு காக்கா கிட்ட சொன்னான். சிச்சு காக்கா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா சோட்டு முன்னாடி மட்டும் எனக்கு காதல் எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தயவு செஞ்சு அப்படி சொல்லாத சிச்சு, நீ இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய பணக்காரியா தான் தெரியும். ஆனா நான் ஒரு அநாத. சின்ன வயசுல இருந்து யாருமே உன்ன மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிட்டது இல்ல. அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சோட்டு கிளி சொன்னதுனால சிச்சு காக்காவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். சோட்டு கிளி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்படி சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் அன்னையிலிருந்து காதலிக்க ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்கா லூசிபுரா கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரியே கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டான். சிச்சு காக்கா என்ன கேட்டாலுமே சோட்டு கிளி அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிச்சு காக்கா ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். சோட்டு கிளி அவன் பக்கத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா. அந்த கேள்விக்கு சிச்சு காக்கா இப்படி பதில் சொல்லுச்சு.
என்ன சொல்ல சொல்ற சோட்டு, உன்ன மாதிரி நானும் ஒரு அனாதை தான். ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கிறதால உனக்கு பெருசாக கஷ்டம் தெரியலை. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். என் படிப்புக்காக கூட பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தேன். இப்போது அந்த லோனை என்னால் கட்ட முடியலை. பேங்க்குக்காரங்க தினமும் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அட, இந்த விஷயத்தை என்கிட்ட முதலே ஏன் சொல்லலை சிச்சோ? நீ இப்பவும் எதுவும் கேட்டு போகல. உன்னுடைய லோன் எல்லாத்தையுமே நான் அடைக்கிறேன் அப்படின்னு சோட்டு கிளி சிச்சோ காக்காவை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. சோட்டு கிளி அதோட பீரோல இருந்து 4 லட்சம் ரூபாயை எடுத்து அதை சிச்சோ காக்கா கிட்ட கொடுத்துச்சு. லோன் எல்லாத்தையுமே அடிச்சிரு அப்படின்னு சொல்லுச்சு. சிச்சோ காக்கா அலற மாதிரி நடிச்சு சோட்டு கிளிக்கு நன்றிய தெரிவிச்சான். அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு அவன் வெளியில வந்தான். அப்போ இதுவரைக்கும் கவலையா இருந்த அவனுடைய முகம் திடீர்னு ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. அவளை பணத்தை மொத்தமா பாக்குறது அதுதான் முதல் தடவை. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், சிச்சு காக்கா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமா அந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். சாப்பிடுறது குடிக்கிறது ஊரை நல்லா சுத்தி பாக்குறது. ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது சோட்டு கிளிக்கு தெரியாத அளவுக்கு அவன் பார்த்துக்கிட்டான். சோட்டு கிளி மட்டும் சிச்சு காக்கா ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா. அப்படி சிச்சு காக்கா மறுபடியும் ஒரு நாள் சோட்டு கிளி கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சான். அவனுடைய எல்லா நண்பர்கள்கிட்டயும் நல்ல மோட்டார் சைக்கிள் இருக்கு, ஆனா என்கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான். அவனுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாம சோட்டு கிளி அவனுக்காக ஒரு சூப்பர் பைக்கை வாங்கி கொடுத்தான். அது மட்டும் இல்லை, சோட்டு கிளி சிச்சு காக்காவுக்காக காஸ்ட்லியான துணிமணிகளையும் வாங்கி கொடுத்தா. அப்படி சிச்சு என்ன கேட்டாலும் அதை அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சிச்சு காக்காவோட மாமாவான மகிகளுக்கு சிச்சு காக்காவை பார்க்க வந்து அவன்கிட்ட இப்படி சொல்லிச்சு. நீ என் கூட பிறந்த தங்கச்சியோட புள்ள. சின்ன வயசுலயே என் தங்கச்சி இறந்துட்டா. குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால் உன்னை சரியா கவனிச்சிக்க முடியல. அதனால தான் அனாத ஆசிரமத்தில் உன்னை சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் உனக்கு பெரிய பரிசு கொடுக்க போகிறேன். நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு பேர் மிம்மி காக்கா. ரொம்ப பணக்கார காக்கா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கிட்ட 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படி மகிகளுக்கு சொன்னதுனால சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சிச்சு காக்கா உடனே எதுவுமே யோசிக்காம கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். மகிகளுக்கும் கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிடுச்சு. அப்படி சிச்சு காக்கா ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் சோட்டு கிளிக்கும் தெரிய வந்துச்சு. அது தெரிஞ்சுக்கிட்ட சோட்டு கிளி அந்த பணக்கார பொண்ணு நான் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா மெதுவா மெதுவா தான் அவளுக்கும் விஷயம் புரிஞ்சுது. சோட்டு கிளி ரொம்பவே கவலைப்பட்டா. உடனே சோட்டு கிளி சிச்சு காக்கா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போனா. என்ன சிச்சு, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மைதானா? நீ மிமி அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா? எல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட நான் எதுக்காக மறைக்க போறேன்? ஆமா ஆமா சோட்டு, நான் உன்னோட பெரிய பணக்காரியான மிம்மிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே ஒரு நடி சோட்டு கிளியோட இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி நீ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ என்ன மனசார காதலிச்சே இல்லையா? உன் மனச சாகடிச்சுட்டு நீ எப்படி அந்த பொண்ணு கூட வாழ முடியும்? அடி பைத்தியக்காரி, நான் உன்னை காதலிக்கல. நான் காதலிச்சது உன்னோட பணத்தை. அதனால தான் நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன். அதை போய் நீ காதல்னு நினைச்சிட்ட. அப்படி நினைச்சுக்கிட்டது உன் தப்பு. இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு? நான் என் மாமாவோட பேச்ச மதிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ நடுவுல வராத அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து வெளியே போயிடுச்சு. பாமும் சோட்டு கிளி அதை ஏமாந்தது நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா அவனுடைய கல்யாணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தான். கல்யாண பொண்ணோட பணத்தை வச்சே கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அவன் வாங்கிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சோட்டு மட்டும் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுச்சு. ஒரு மலை மேல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. பாவம் சோட்டு கிளி ஒரு மலைக்கு மேல போய் நின்னுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா அப்புறம் மிமி காக்காவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடந்துகிட்டே இருந்துச்சு. மலையிலிருந்து கீழே குதிச்சு
தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ண சோட்டு கிளிய அவளுடைய தோழியான துணிக்குருவி காப்பாத்தினான். துணிக்குருவி ஏன் இப்படியெல்லாம் பண்ண பாக்குறேன்னு கேட்டப்போ சோட்டு கிளி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான். அதை எல்லாத்தையும் கேட்ட துணி, இவ்வளோ அநியாயம் பண்ணிருக்கானா, அவனை நான் சும்மா விட போறதில்ல, பார்த்துக்கிட்டே இரு, நான் என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு துணிக்குருவி சோட்டு கிளிய காப்பாத்தி சிச்சு காக்காவோட கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போச்சு. சிச்சு காக்கா மிமி காக்காவோட கழுத்துல தாலிய கட்ட போனா. நிறுத்துங்க, இங்க பாரு மிமி, இந்த சிச்சு ரொம்ப ஏமாத்துக்கார. இத்தனை நாளா சோட்டுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை காட்டி அவகிட்ட இருக்கிற நிறைய பணத்தை இவன் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இவளை விட பெரிய பணக்காரியான நீ கிடைச்சதும் சோட்டுவ விட்டுட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்படி துணிக்குருவி சிச்சு காக்கா எவ்வளவு கேட்டவன் அப்படிங்கறத ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியே தெரிவிச்சது. அதே நேரத்துல லூசி புறாவையும் துணிக்குருவி கூடவே கூட்டிட்டு வந்திருந்தது. ஆமா, துணி சொல்றது உண்மைதான். சிச்சு காக்கா இது வரைக்கும் செஞ்ச தவறுக்கெல்லாம் நானும் உடந்தையா இருந்திருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி லூசி புறா அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் எல்லாரும் முன்னாடியுமே ஒத்துக்குச்சு. சிச்சு காக்காவோட உண்மை குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மிமி காக்கா அவன் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுச்சு. கல்யாண மண்டபத்திலிருந்து மிமி அதோட குடும்பத்தோட சேர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மகிக்கழுகும், நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஒருத்தங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா ரொம்ப நாள் நம்மளால அவங்கள ஏமாத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் அவங்கள காட்டி கொடுத்துருவான். நான் உன்ன விட போறதில்ல, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படி துணிக்குருவி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சிச்சு காக்காவை அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் வச்சிருச்சு. முன்ன பின்ன தெரியாதவங்கள அவளை சீக்கிரம் நம்பிடக்கூடாது அப்படின்னு சோட்டு கிளி கிட்ட சொல்லுச்சு. ஒரு ஊர்ல சிச்சு அப்படிங்கிற ஒரு காக்கா இருந்துச்சு. சிச்சு காக்கா ரொம்பவே புத்திசாலி. அப்படியே அதுக்கு படிக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சிச்சு அனாதை அப்படிங்கறதுனால சின்ன வயசுல ஒரு அனாதை ஆசிரமத்துலதான் வளர்ந்துச்சு. அது ஒரு அறக்கட்டளை மூலமா அது ஸ்கூலுக்கு போயும் படிச்சுது. அந்த அறக்கட்டளை மூலமா தான் அது வெளிநாட்டுக்கும் போய் படிச்சுது. இப்படி சிச்சு முழுமையா படிச்சு முடிச்சிருச்சு. சிச்சு படிச்ச படிப்புக்கு எங்க வேணும்னாலும் வேலை கிடைக்கும். ஆனா சிச்சு மட்டும் அது பிறந்து வளர்ந்த ஊரை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுது. அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்களோட பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னு அது நினைச்சுது. இப்படி பட்டணத்துல இருந்து சிச்சு காக்கா திரும்ப அதோட சொந்த ஊருக்கே வந்துச்சு. அதோட சின்ன வயசுல அந்த ஊரு எப்படி இருந்துச்சோ இப்பவும் அதே மாதிரி இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே சேருங்க, குப்பைங்க, காலி இடம், அப்புறம் சுத்தமா படிப்பறிவே இல்லாம திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களையும் பார்த்துச்சு. சிச்சு காக்கா அவங்கள பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. எப்படியாவது அந்த ஊருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சுது. சிச்சு காக்கா அந்த ஊர் பெரியவங்களான மகி கழுக பார்க்க போச்சு. மகி பாட்டி, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க பாட்டி? யாரு நீ? இதுக்கு முன்னாடி உன்னை இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லையே. உனக்கு யாரு வேணும்? ஆமாம், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாட்டி சிச்சு. சின்ன வயசில் இங்கே இருக்கிற ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் நான் வளர்ந்தேன். அப்போது அந்த அனாதை ஆசிரமத்தை நீங்கள் தான் நடத்திட்டு வந்தீங்க. ஆனால் ஒரு ட்ரஸ்ட்டுக்காரங்க அந்த ஆசிரமத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இப்படி ஆசிரமம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போன உடனே அவங்க எங்களை பட்டணத்துல படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொந்த பணத்தை போட்டு என்னை வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வச்சாங்க. நாங்க நல்லா படிச்சுட்டு திரும்ப வந்திருக்கிறேன். இப்படி சிச்சு காக்கா உண்மையான விஷயத்த மகி கிட்ட சொல்லுச்சு. சிச்சு காக்காவை பார்த்து மகி கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. உடனே அது பஞ்சாயத்தை கூட்டுச்சு. அந்த பஞ்சாயத்துக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளையுமே வர வச்சுது. மகி கழுகு வர சொன்ன உடனே அந்த பஞ்சாயத்துக்கு துணிக்குருவி அதோட குழந்தைங்களோட அங்கே வந்துச்சு. அப்படியே சோட்டு கிளியும் கூட அதோட குழந்தைங்களோட அங்கே வந்துச்சு. அப்புறம் லூசி புறாவும் மிமி காக்காவும் கூட அங்கே வந்தாங்க. மகி கழுகு அவங்க எல்லாருக்கும் சிச்சு காக்காவை பற்றி தெரிய வச்சுது. சிச்சு காக்காவை பார்த்து அங்கே இருந்த பறவைங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, நீ சிச்சுவா? எங்க முன்னாடி அனாதையே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சிச்சுவா நீ? உனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்படி பறவைங்க எல்லாரும் சிச்சு காக்காவை ஞாபகப்படுத்தி பேசினாங்க. சிச்சு காக்கா கூட அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நிஜமா உனக்கு நாங்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா?
பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாரும் அவங்க சின்ன வயசு நண்பர்களையும் அவங்க பட்ட கஷ்டங்களையும் மறந்துடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லாம எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கிற பாரு. நீ உண்மையாவே சிறந்தவதான். இப்படி சிச்சு காக்கா அதோட சின்ன வயசு நண்பர்களான துணிக்குருவி, சோட்டுக்கிளி, நெல்லி காக்கா, அப்புறம் லூசிபுரா கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்களுக்காக வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பரிசுங்களை காட்டுச்சு. அவங்க அவங்களுக்கு வாங்கின பரிச அவங்க அவங்களுக்கு அது கொடுத்துச்சு. அந்த பரிசுங்களை பார்த்த பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உங்களை பார்த்தா உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க வீட்டுக்காரங்களும் அப்படியே உங்க பசங்களும் எங்க இருக்கிறாங்க? இந்த ஊர்ல ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடையாது. அதுக்குதான் என் கணவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு. சோட்டுவோட கணவர் கூட பட்டணத்துக்கு தான் போயிருக்காரு. அப்புறம் நாங்க எங்க பசங்களோட சேர்ந்து இங்க இருக்கிறோம். இப்படி துணிக்குருவியோ சோட்டுக்கிளியோ தூரமா விளையாடிக்கிட்டு இருந்த அதோட பசங்க கிட்ட சிச்சு காக்காவை கூட்டிட்டு போனாங்க. துணிக்குருவியோட பொண்ணான புஜ்ஜி குருவி, அப்படியே சோட்டுக்கிளியோட பையனான பண்ணு கிளி சேத்துல விழுந்து புரண்டுகிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் அவங்க அவங்க பசங்களை சிச்சு கிட்ட காட்டினாங்க. சிச்சு காக்காவுக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. சேத்துல இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு அவங்கள அங்கிருந்த ஒரு கிணறு கிட்ட கூட்டிட்டு போச்சு சிச்சு காக்கா. அவங்கள அங்கிருந்த தண்ணிய வச்சு சுத்தம் செஞ்சுது. அப்படியே அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த இனிப்புங்களையும் கொடுத்துச்சு. புஜ்ஜி குருவியும் பண்ணு கிளியும் அந்த இனிப்புங்களை ரொம்பவே ஆசை ஆசையா சாப்பிட்டாங்க. சிச்சு காக்கா நிறைய குழந்தைங்க சேத்துலயும் மண்ணிலையும் விளையாடிக்கிட்டு இருந்ததை கவனிச்சுது. அவங்க எல்லாரையும் பார்த்து சிச்சுவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. பசங்க எல்லாரும் எதுக்கு இப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு திங்கக்கிழமைல அவங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க? நீ என்ன பேசுற சிச்சு? ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல, அப்புறம் எப்படி ஸ்கூல் இருக்க போது? ஸ்கூல்லாம் இல்ல. ஸ்கூல கட்டித்தரும்னு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அரசியல்வாதிங்க சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்க கூட கட்டி கொடுக்கல. ஸ்கூல் கட்டி கொடுத்து மட்டும் என்ன லாபம்? இங்க எங்கல்ல யாருமே படிக்கவே இல்ல. ஸ்கூல் இருந்தாலும் வீண்தானே? இப்படி சோடி கிளியோட பேச்ச கேட்ட சிச்சு காக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. சிச்சு காக்கா அந்த ஊரோட மேன்மையையும் அங்க இருக்கிற குழந்தைங்களோட படிப்பையும் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்கூலை ஏற்பாடு செஞ்சு குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சுது. அந்த விஷயத்த அந்த ஊர் பெரியவங்களான மகி கழுகு கிட்ட சொல்லுச்சு. மகி கழுகு கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் அதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஸ்கூல் கட்டுறதுக்கு பணம் இல்லாததுதான். துணிக்குருவி முதல்ல ஸ்கூல் கட்டுறதுக்காக நன்கொடைங்களை சேமிக்கலாம்னு நினைச்சது. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏழைங்கிறதுனால ஒருத்தவங்க கூட நன்கொடையை கொடுக்கறதுக்கு முன் வரல. இப்படி அவங்க எல்லாரும் ஸ்கூல பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிச்சு காக்கா ஒரு பாழடைஞ்ச வீட பாத்துச்சு. அட, யாரு இது அந்த வீடு? அந்த வீட்டுல யார் தங்கியிருக்கிறா? மகி கழுகோட பையன்தான் இந்த வீட்டுல தங்கியிருந்தாரு. ஆனா அவருக்கு பட்டணத்துல ஒரு பெரிய வேலை கிடைச்சதுனால மகி கழுக மட்டும் இங்கேயே விட்டுட்டு அவர் குடும்பத்தோட பட்டணத்துக்கு போயிட்டாரு. அன்னையில இருந்து அந்த வீடு இப்படி காலியாதான் இருக்கு. சிச்சு காக்கா அந்த பாழடைஞ்ச வீடை சுத்தம் செஞ்சுட்டு அதை ஒரு பாடசாலையா மாத்தலான்னு நினைச்சுது. அதுக்கு மகி கழுகு கூட பச்சை கொடிய காட்டுச்சு. மறுநாள் காலையில சிச்சு காக்கா அதோட நண்பர்களான துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மிமி காக்கா, லூசிபுரா கூட சேர்ந்து அந்த பாழடைஞ்ச வீடு கிட்ட போனாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை சுத்தம் செஞ்சாங்க. ஒருத்தவங்க ஒட்டடை அடிச்சா இன்னொருத்தவங்க கூட்டி பெருக்குனாங்க. இன்னொருத்தவங்க தரைய நல்லா தொடச்சு வீட்டுக்கு பெயிண்டும் அடிச்சாங்க. இப்படி அந்த பாழடைஞ்ச வீட்டை கொஞ்சம் சுத்தம் செஞ்சு அதை ஒரு ஸ்கூலாவே மாத்திட்டாங்க. சிச்சு காக்கா கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அந்த ஸ்கூலுக்கு பெஞ்சுங்களையும் பிளாக் போர்டையும் அப்படியே புத்தகங்களையும் வாங்கிடுச்சு. அப்புறமா ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த ஊர் பெரியவங்களான மகி கழகோட கையாலேயே அந்த ஸ்கூலை திறப்பு விழா செஞ்சிட்டாங்க. ஆரம்பத்தில் குழந்தைங்க எல்லாரும் சிச்சு காக்காவோட அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு விரும்பவே இல்லை. ஆனா சிச்சு காக்கா அதோட நல்ல மனசாலையும் அதோட நல்லா பழகுற குணத்தாலையும் குழந்தைங்க எல்லாரையும் அது வசமாக்கிக்குச்சு. இப்படி ஸ்கூலுக்கு போறதுக்கே அடம்பிடிச்ச குழந்தைங்க எல்லாரும் அப்புறமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள மாத்திருச்சு சிச்சு காக்கா. அந்த ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாரும் நிம்மதியா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களை பார்த்து அவங்களோட அம்மாக்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.
இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. மழை காலம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் என்னவோ மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு மழை பெஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. பாவம், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் சரி, மழைய பொருட்படுத்தாம அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்காகவாவது சரி, நான் கண்டிப்பா பாடங்களை சொல்லிக் கொடுத்தே ஆகணும். அவங்கள திறமையானவங்கள ஆக்கணும். இப்படி சிச்சு காக்கா வெளியே மழை பெஞ்சாலும் சரி, பசங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பசங்க கூட அந்த பாடங்களை ரொம்பவே கவனமா கவனிச்சாங்க. ஆனா காலையில ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னாலும், சாயந்தரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ரோடெல்லாம் ஒரே தண்ணியா ஆகிடுச்சு. ஆனாலும் சரி, அந்த குழந்தைங்க மட்டும் ஸ்கூலுக்கு வராம நிக்கிறதில்ல. இன்னைக்கு வானிலை சுத்தமா சரியில்லை. இந்த காலையே ராத்திரி மாதிரி இருக்கு. பசங்களா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாதீங்க. ஹா, இல்லம்மா, நாங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் ஆகணும். எங்களுக்காக சிச்சு காக்கா டீச்சர் அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பசங்க எல்லாரும் அவங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஸ்கூலுக்கு வந்தாங்க. சிச்சு காக்கா என்னன்னா அவங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்போ பொறுமையா பெஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மழை ஒரே வழியா பெருசா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான காத்து மழையால அங்கிருந்த மரங்கள் எல்லாமே சாஞ்சிருச்சு. அந்த மழை தண்ணிகளும் ரொம்பவே அதிகமானதுனால குழந்தைங்க படிக்கிற அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த மழை தண்ணியும் வந்துருச்சு. பாவம், குழந்தைங்க கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன இது, ஒரே வழியா இந்த இடம் முழுக்க தண்ணியால நிரம்பிடுச்சு. பசங்களை எப்படியாவது காப்பாத்தணும். சிச்சு காக்கா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி முதல்ல மூழ்கி போற மாதிரி இருந்த புஜ்ஜி குருவிய முதுகு மேல சுமந்துகிட்டு பறந்து போய் ஒரு மரத்துக்கு மேல கொண்டு போய் விட்டுச்சு. மறுபடியும் திரும்ப வந்து இந்த முறை பண்ணு கிளிய சுமந்துகிட்டு போய் அதே இடத்துல பத்திரமா விட்டுருச்சு. இப்படி எல்லாரையுமே பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ அந்த பாதுகாப்பான இடத்துக்கு துணி குருவியும் சோட்டு கிளியும் மிமி காக்காவும் அப்புறம் மற்ற பறவைங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா, இன்னைக்கு எங்க எல்லாரையும் சிச்சு காக்கா டீச்சர் தான் காப்பாத்துனாங்க. டீச்சர் மட்டும் இல்ல அப்படின்னா நாங்க எல்லாருமே செத்து போயிருப்போம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. உன்னாலதான் இன்னைக்கு எங்க பசங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள வெள்ளம் வந்து மொத்தமா மூழ்கி போனது நல்லதா போயிடுச்சு. இனிமேலாவது நம்ம இந்த ஊரை விட்டுறலாம். நமக்குன்னு நம்ம ஒரு புது இடத்த உருவாக்கிக்கலாம். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் வாங்க. இப்படி ஊரு மொத்தமும் வெள்ளத்தால மூழ்கி போனதுனால சிச்சு காக்கா அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட பறவைங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே இடம் பெயர்ந்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஒண்ணு கிடைச்சது. அந்த இடத்த அவங்களோட ஊரா அவங்க மாத்திக்கிட்டாங்க. அப்புறமா அங்க எல்லா பறவைகளும் சந்தோஷமா இருந்தாங்க.